ஹாய் கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்லோவாக்கியா, ஸ்லோவேனியா மாதிரி ஸ்லோவாக்கியா ஒரு கண்ட்ரி இருக்குது யூரோப்பில். இந்த கண்ட்ரியில் வந்து ஜான்வரி 2023 வந்து ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து உள்ளே இன்புட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து ப்ரொசீஜர் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயிலை வந்து இதில் பார்க்கலாம். அது மாதிரி வேகன்சிஸும் என்னென்ன மாதிரி வேகன்சிஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸ்லோவாக்கியாவில், அதையும் பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க. Trying to feel good, trying to forget about you. I can't forget about you. Oh, I can't explain just what you've done to me. It feels like the rain is pouring all over me. You make me feel free. I wanna believe in you, believe in you. Oh, I just gotta know, will we live forever? And if I let you go, oh, maybe I just gotta. Hello guys, hello King La. அதான் ஆல்ரெடி நான் வீடியோவில் முன்னாடி சொல்லியிருந்திருப்பேன், ஃபஸ்ட்டு கிளிப்பிங்கில் பார்த்துருப்பீங்க. ஸ்லோவாக்கியா கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்ட்ரி தான். ஸ்லோவேனியா மாதிரி நிறைய பேர் ஸ்லோவேனியாவில் இப்போ நம்ம ஆளுகளுமே நிறைய பேர் இருக்கிறீங்க, நிறைய பேர் காண்டாக்டும் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸ்லோவாக்கியாவில் வந்து இப்போ ஆகஸ்ட் 24 வந்து மினிஸ்டர் ஆஃப் இன்டர்னல் அஃபேர்ஸில் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2023 ஜான்வரியிலேருந்து ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து கண்ட்ரிக்குள்ளே கொண்டு வரக்கூடிய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னாடி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு, அதாவது அவங்களுக்குள்ள ஹவுசிங் ப்ரொவைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதாவது ஒர்க்கை வந்து லீகலாக அசைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ என்னென்னா, அவங்க கண்ட்ரியிலேருந்து நிறைய பேர் வந்து பக்கத்தில் இருக்க நிறைய ரிச்சான கண்ட்ரிக்கு போகிறதுனால அவங்க வந்து வேலை, அதாவது வேலைக்கு வந்து ஆளுக்கு தட்டுப்பாடு வந்து நிறைய ஏற்பட்டு, அதனால் இவங்க என்னென்னா ஒரு மீட்டிங்கில் வந்து இப்போ லாஸ்ட்டு ஆகஸ்ட் 24 வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதாவது என்னென்னா, ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு, பக்கத்தில் இருக்க நிறைய சின்ன சின்ன கண்ட்ரிஸுக்கெலாம் நிறைய ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்திருக்கிறதுனால அவங்க அங்கே இருந்துட்டு வந்து நிறைய ஷெங்கன் கண்ட்ரிக்கு மூவ் ஆகிறாங்க. ஆனால் ஸ்லோவாக்கியான்னு ஒரு கண்ட்ரிக்கு வந்து யாரும் மூவ் ஆகிறதில்ல. ஸ்லோவேனியாவுக்கு நிறைய பேர் மூவ் ஆகிறாங்க. குரோஷியாவிலேருந்து வரவங்க கூட நிறைய ஸ்லோவேனியா, பக்கத்தில் இருக்குங்க ஸ்லோவேனியா, போலாண்ட் இந்த மாதிரி மூவ் ஆகிறாங்க. ஸ்லோவேக்கியாவில் பார்த்தீங்கனாலும் ரொம்ப ஹையாக சேலரியெல்லாம் உங்களுக்கு இருக்காது, ஆவரேஜான ஒரு டீசென்ட் சேலரி இருக்கும். ப்ளஸ் ஷெங்கன் கண்ட்ரி, அதுவும் உங்களுக்கு ஷெங்கன் வீசா இருக்கும், ஷெங்கன் கண்ட்ரியில் வந்து நீங்கள் போய்க்கலாம். அதே நிறைய வந்து சப்சிடியெலாம் கொடுக்குறாங்க நிறைய, அதாவது கவர்மெண்ட் வந்து நிறைய மக்களுக்கு நிறைய சப்சிடியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை 23 ஜான்வரி 23 நிறைய ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னாடி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இப்போ குரோஷியாவில் என்ன ஃபார்மெட்டோ அதே ஃபார்மெட் தான் உங்களுக்கு வந்து ஸ்லோவாக்கியாலையும். ஸ்லோவாக்கியாவில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதா இருக்கட்டு, ஒர்க் பெர்மிட் ரிலீஸ் பண்ணுற டேட் ஆகிறது எல்லாமே சிமிலர் தான், 60 days அந்த மாதிரி நார்மலாக இருக்குது. இப்போ எல்லாமே வந்து 30 days ஒர்க் வீசா இஷ்யூ பண்ணுறது மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து ஆளுகளே இப்போ வேலை செய்கிறதுக்கு இல்லை, அதனால் வந்து இந்த ஒரு ஸ்டெப் ப்ரொசீஜரை வந்து எடுத்திருக்காங்க. ஹவுசிங்கும் அதே மாதிரி அலோகேட் பண்ணுறதுலேயும் வந்து முன்னாடி ரொம்ப டியூரேஷன் எடுத்ததுனால அவங்களோட ஒர்க் பெர்மிட் இஷ்யூ பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. அது எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போ ஈஸியான சிம்பிள் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஊர்லேயோ இல்லாட்டி யாராவது நண்பர்கள் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக்கியாவில் வந்து ஏதாவது வேகன்சிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது ரொம்ப வந்து லோ வேஜஸில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஒரு டீசெண்டான சேலரி வந்து ஸ்லோவாக்கியாவில் கிடைக்குன்னா நீங்கள் தாராளமாக மூவ் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஷெங்கன் கண்ட்ரிக்கு வந்து நல்ல உங்களுக்கு ஜாப் ஏதாவது செட் ஆச்சு அப்படின்னா போகலாம். அதாவது ப்ரொஃபைல் என்ன மாதிரி ப்ரொஃபைலுக்கு வந்து ஸ்லோவாக்கியாவில் வந்து அதிகமாக ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னா, மெடிசின், அதாவது நர்சஸ் இன்னவங்க கேட்டகரிக்கு வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்குது. அதாவது லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், ஆனால் இருந்தாலுமே இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நிறைய வந்து ப்ரொஃபிஷியன்சியில் வந்து நிறைய அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் அதே மாதிரி உங்களுக்கு ஹோட்டல் ஜாப்ஸ், அதாவது ரெஸ்டாரண்ட் ஜாப்ஸ் வந்து ஏகப்பட்ட வேகன்சிஸ் வந்து இப்போ இருக்குது. அதாவது வில்லேஜ் வந்து ஸ்லோவாக்கியாவில் நிறைய இருக்குது, சிட்டிஸ் டவுன்ஸ் அந்த மாதிரி இங்கே இருக்கிற மாதிரியே நிறைய இருக்குது. இப்போ நமக்கு ஜாக்ரப்னா ஜாக்ரப் மட்டும்தான் பெரிய ஏரியா மாதிரி, ஸ்பிளிட்டு அந்த மாதிரி டுப்ரோவனிக் இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி அங்கேயும் வந்து நிறைய டூரிஸ்ட் லொக்கேஷன் ஸ்பாட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இங்கே வந்து நிறைய வேகன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க. லிங்க்டின்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சவருக்கு 3000-4000 வேகன்சிஸ்க்கு மேலே ஸ்லோவாக்கியாவுக்கு வந்து போட்டிருக்காங்க, ஆனால் ஃபில் ஆகாமலே நிறைய இருக்குது. அதேமாதிரி ஐடி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து நிறைய வாண்டட் இருக்குது. நீங்கள் அதனால் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கண்ட்ரிக்கு போகிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல டீசெண்டான சேலரியும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஹையன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது. இப்போ குரோஷியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்கள விட ஸ்லோவாக்கியாவில் வந்து சேலரி வந்து கொஞ்சம் ஹை தான். அதனால் நீங்கள் தாராளமாக மூவ் ஆகிக்கலாம், அதில் எந்த இதுவும் இல்லை. ஒர்க் பெர்மிட் அதே மாதிரி அப்ளை பண்ணால் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆயிடுது, அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் சரிங்களா. சான்சஸ் அதாவது யூரோப்புக்கு வரக்கூடிய சான்சஸ் வந்து நார்மலாக வந்து ஃபுல்லும் ரெஸ்ட்ரிக்டட் தான் முன்னாடி. இப்போ வந்து குரோஷியாவை பேஸ் பண்ணி நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் இங்கே வந்து அன்லிமிட்டடாக இப்போ ஒர்க் பெர்மிட் இஷ்யூ பண்ணுறதுனால நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன ஒர்க்குன்னே தெரியாமல் வர்றதுனால ஏகப்பட்ட பேர் ப்ராப்ளத்தில் மாட்டிட்டு வேலை இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை வந்து மாட்டிகிட்டு இருக்கீங்க. எனக்கிட்டே நிறைய பேர் கேட்குறீங்க வேலை. எனக்கு தெரிஞ்ச இடத்துல மட்டும்தான் நான் சொல்ல முடியும், எப்போவுமே எல்லா இடத்துலையுமே எல்லா கம்பெனிலையுமே வந்து வேக்கன்சிஸ் இருக்காது. அதனால் பார்த்துக்குங்க, நண்பர்கள்ட்ட விசாரிங்க. முதல்ல குரோஷியாவுக்கு வரவங்க வந்து நண்பர்கள்ட்ட விசாரிங்க. விசாரிச்சுட்டு என்ன மாதிரி சூழ்நிலை இங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை கனெக்ட் பண்ணி இங்கே வாங்க. ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. குரோஷியாலையும் சரி யூரோப்பில் எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸுக்கு வந்து வாண்டட், ஏகப்பட்ட வாண்டட் இருக்குது. இந்த ப்ராப்ளத்தில் மாற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் வந்து அன்ஸ்கில்டு லேபர்ஸ் தான். ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்னால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய வெல்டர்ஸு, அதுக்கப்புறம் ஃபிட்டர்ஸு, ஃபேப்ரிகேட்டர்ஸு, எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன், ஹவுஸ் ஒயரிங் பார்க்குறவங்க, இண்டஸ்ட்ரியல் ஒயரிங் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி எல்லா கண்ட்ரிலையுமே வாண்டட் இருக்குது சரிங்களா. போலாண்ட்லேயும் ஏகப்பட்ட வாண்டட் இருக்குது. ஆனால் போலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் விசா வந்து ஏகப்பட்டது வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நிறைய பேர் வந்துட்டு வெளியூருக்கு வந்து அந்த கண்ட்ரிலே இருக்காமல் வேறு கண்ட்ரிக்கு ஓடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால நிறைய விசா வந்து ரிஜெக்ஷன். ப்ளஸ் இப்போ இந்த உக்ரைன்லேருந்து வரவங்களுக்கு தான் யூரோப்பில் ஃபுல்லும் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு தான் வந்து வேகன்சி வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் இருக்கிறது தான் வந்து ஃபாரினர்ஸு கொடுக்குறாங்க. அதனால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து ஒன்று ஒன்றா வந்து வந்துகிட்டே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு புதுசாக வரவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சஜஷன் கேளுங்க. இங்கே இருக்கிறவங்கள்ட்ட சஜஷன் கேட்டுட்டு நிலவரம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆகிவாங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் மற்ற கண்ட்ரி, அரப் கண்ட்ரி, சிங்கப்பூர் இங்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறத விட யூரோப் வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட். அது என்ன மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டீசன்ட் சேலரி ப்ளஸ் உங்களோட லிவிங் அக்காமடேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிங்கப்பூர்ஸு, துபாய் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட் பண்ணுற விதமே வந்து தனியாக தான் இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு ஒர்க்கர்ஸை வந்து ஒரு கோடனில் அடைச்சி போடுற மாதிரி ஒரு ரூமில் 10 பேர் 15 பேருன்னு வந்து ரூமில் அடைச்சி போட்டு கண்டெய்னரில் அடைச்சி போட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி இருக்காது. எல்லோருமே வந்து ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க வேலை விஷயத்துலேயும் சரி, அதாவது உங்களுக்கு அக்காமடேஷனாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கலாம். அதனால் யூரோப் வந்து தாராளம் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்ருங்க. அதுமாதிரி வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ ஸ்லோவாக்கியா வந்து அடுத்தது உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு வே, அதாவது யூரோப்பில் வந்து ஷெங்கன் கண்ட்ரிக்கு உள்ளே வரதுக்கு வந்து ஒரு ஈஸியான வே. முடிஞ்ச அளவுக்கு லிங்க்டின்ல ட்ரை பண்ணுங்கள். நான் நிறைய பசங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கேன் லிங்க்டின்ல ட்ரை பண்ணுறதுக்கு. நிறைய ஜாப் ஆஃபர் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி உங்களுக்கு வேலையும் கிடச்சிருக்கு. நான் அடுத்த ஒரு வீடியோவில் வரும்போது நிறைய விஷயங்கள் சொல்கிறேன், என்ன மாதிரி அப்ளை பண்ணால் வேலை கிடச்சிது, யார் யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், தாராளம் வேலைக்கு வரலாம். ஊரில் படிச்சுட்டு இருக்கிறவங்க, படிக்காமல் இருந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க, ஒரு நல்ல மைண்ட் செட் இருக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு போகணும், வெளியில் போய் சம்பாதிக்கணும், ஓரளவு ஃபேமிலியை காப்பாற்றுற அளவுக்கு எனக்கு சேலரி வேணும், அந்த மாதிரி தாராளம் வந்து இப்போ வரலாம். இதெல்லாம் வந்து ஒரு கரெக்டான கண்டிஷன், கரெக்டான டைம். இந்த டைமெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு குரோஷியாவே பார்த்தீங்கன்னா January 2023 வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிரும். பார்டர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஷெங்கன் உள்ளே போகிறதுனால, நான் அந்த ஷெங்கன் அப்டேட்லாம் பற்றி வரக்கூடிய வீடியோவில் நான் சொல்கிறேன். அதனால் வந்து உள்ளே வரது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் ஆயிரும். அதனால் நீங்கள் சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் உள்ளே வந்துடுங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டு வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி வேலை செட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு வாங்க. எதையுமே ரிசர்ச் பண்ணாமல் சும்மா வேலை கிடைக்குது, 3 லட்சரூபா கொடுத்தா நம்ம 4 லட்சரூபா கொடுத்தா வந்துடலாம், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நீங்கள் வந்தீங்க, ஏஜென்ட் மூலமாக வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு ஒரு வாரம் 10 நாளில் ஊருக்கு திரும்பி போன ஆளுகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருந்தால் நிறைய பேர் ஊருக்கு திரும்பி போகலாம் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் ஸ்லோவாக்கியாவில் உள்ள ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே கொடுக்குறேன். அதேமாதிரி shengencountries.com போனீங்கனாலும் ஸ்லோவாக்கியாவில் வந்து 2023 என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க, அதையும் ரீட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.